வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடல் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வர ஜனவரி பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு நடத்தப்பட இருக்குது இந்த முதல் திருப்புதல் தேர்வு நடத்துவதற்கான பணிகள் எல்லாமே வந்து பார்த்தினா தேர்வுகள் துறை இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களிலுமே அந்த முதல் திருப்புதல் தேர்வு நடத்துவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்ன டவுட்னா இப்போ எக்ஸாமினேஷன் வந்து அகெயின் போஸ்பான் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் ஒத்திவைப்பு தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வந்து வெளியாகல திட்டமிட்டபடி பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி பத்தொம்பது இருபதாம் தேதிகளில் முதல் திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் சொல்லி ஏற்கனவே தேர்வுகள் துறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லுமே நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு தமிழகத்தில் பத்தொன்பதாம் தேதி முதல் பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு ஸோ இதுக்கான வழிகாட்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து அமைச்சு வச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பள்ளி கல்வித்துறையும் தேர்வு துறையும் முதல் திருப்புதல் தேர்வு நடத்துவதற்கு தீவிரம் காட்டி வருகிறார்கள் திட்டமிட்டபடி பத்தொன்பதாம் தேதி முதல் திருப்புதல் தேர்வு தொடங்கப்பட உள்ளது பத்தாம் வகுப்புக்கு காலை

பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியமும் இந்த தேர்வுகள் வந்து பார்த்தினா நடத்தப்படுது இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நடப்பாங்க ஸோ ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் ஜனவரி பத்தொம்பதாம் இருபதாம் தேதிகள் நடத்துவதற்கு தேர்வுகள் துறை வந்து தயாராக இருக்காங்க இந்த தேர்வுகள் வைக்கப்படுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறையிட்டிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வரணும் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்புமே வந்து வரல மேபி வந்து பார்த்தீங்கன்னா நாளை அப்படின்னா நாளை மறுநாள் இந்த தேர்வுகள் குறித்து ஒரு அறிவிப்பு வரலாம் சரிங்களா அது வரைக்குமே வந்து உங்களுக்கான அந்த தேர்வுகள் இருக்கு தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க நன்றி